ஒரு ஒரு விதமான பாரம்பரிய இதெல்லாம் தமிழில் போய் ஒரு மாதம் நம்மளுக்கு மேடை கொடுத்து பேசுறதுக்கு முழங்கிறதுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு காசியில் காசி மக்கள் இதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, பீப்புள் டு பீப்புள் கனெக்டுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. ஸோ தமிழர்களுக்கு காசினாக்க ஒரு தொலைவில் இருக்கிற அத்தனை தூரமான ஒரு கஷ்டமான ஒரு யாத்திரை, அதை வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சுலபமாக பண்ணலாம். ஒரு நாளைக்கு காசிலையும் ஸ்டேஜ் போட்டு காசியில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேருந்து பார்த்து பகிர்ந்துட்டு அதுதான் வந்து கல்ச்சரல் கனெக்ட். அதுதான் நம்ம இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய சம்பந்தம், ட்ரெடிஷ்னல் கனெக்ட், அதுதான் முக்கியமானது. அது வந்து வாயில் சொல்லலாம், புஸ்தகத்தை எழுதலாம், நிஜமாக செய்து காட்டணும்னா ஒரு மா காசிக்கும் நீங்கள் நகரங்கள் தொடர்பு சொன்னீங்க, மக்கள் தொடர்பு சொல்ல முடியுங்களா காசிக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும்? காசி அண்ட் மக்கள் தமிழ் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும், அண்ட் எஸ்பெஷலி தமிழ். ஏன்னா நம்ம பழைய நூல்கள்லேருந்தே ரெஃபரன்சஸ் வருது காசிக்கு. அந்த காலத்துலேருந்தே ஜனங்கள் வந்து காசிக்கு போக விரும்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காசி வந்து ஒரு கோல், போயிட்டு காசி போய் போயிட்டு வரணுங்கிற ஒரு கோல். அது எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா த ஹோல் திங் இஸ் கனெக்டட் வித் சிவா. இப்போது காசியில் வந்து நம்ம ஒரு ஒளின்னு சொல்கிறோம் அந்த இது, அங்கே வந்து விஸ்வநாதர் வந்து காசிக்கு மெயின் கடவுள். அங்கே காசியில் இருக்கிற மெயின் கடவுள் வந்து விஸ்வநாதர். அவருடைய இது வந்து அன்னபூர்ணி விசாலாட்சி, ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு கோவில்கள் இருக்குது சக்திக்கு அங்கே. இதில் விஸ்வநாதர்னு பார்த்தோன்னாக்க என்ன தாத்பரியம்னாக்கா, அண்ட் விஸ்வநாதர் வந்து ஒரு லிங்கமாக இருக்கார் அங்கே. லிங்கங்கிறது அதுலேயும் பானலிங்கம் அப்படின்னாக்க ஒரு ரொம்ப ஷார் புருவமாக இல்லாமல் ஒரு 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 ஃபார்ம் அவ்வளோதான். அதில் வந்து இதுதான் கண் மூக்கு அப்படின்லாம் ரொம்ப செதுக்கியெல்லாம் செய்யாத ஒரு லிங்கம்னா தானே ஸ்வயம்புவாக வந்த ஒரு ஃபார்ம்லெஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அதுக்கு. பானலிங்கம்னு பேரு, அதுதான் அங்க இருக்கிறது காசி விஸ்வநாதரா நம்ம வந்து வணங்குறது. சோ அது வந்து பிரபஞ்சம் உருவாச்சு எப்படி இருந்திருக்குமோ அதை வந்து பிரதிபலிக்கிறது அது. சோ அதுதான் வந்து ஞானத்தோட உச்சி. ஸோ பிரபஞ்சமே பிரபஞ்சத்தில் இருக்க அண்ட சராசரங்களில் இருக்க சக்தியும் ஞானமும் அதில் தான் சேர்ந்துருக்கிறது, கூடியிருக்கிறது. எல்லா ஜனங்கள், மிருகங்கள், எல்லா பட்சி எல்லாருக்குலையும் அதெல்லாம் வந்து பூலோகத்தில் இருக்க பெரிய எத்தனையோ பூலோகம் இருக்குது, எத்தனையோ லோ சூரியங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்க சக்தி அதில் இருக்குது. ஸோ அதை பிரதிபலிக்கிறது தான் விஸ்வநாதர். விஸ்வம்னா உலகம், வேர்ல்டு, அதோட நாதர், அதால் தான் அதை வச்சுருக்கோம். அதை நம்ம இது எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும், நம்ம யாரோட துணையோடு பார்க்க முடியும், நம்ம விசாலாட்சி. அக்ஷினா கண்ணு, அக்ஷினா மீனாட்சி, காமாட்சி, அக்ஷினா கண்ணு, விசாலமான அக்ஷி, ப்ராட் ஆங்கிள், வைட் ஆங்கிள். ஸோ அவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தையும் பார்க்கணும், அந்த ஞானத்தை பார்க்கணும், அந்த அறிவை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி குறுகிய நோக்கம், குறுகிய மனப்பான்மை இருந்தால் முடியாது. அதுக்கு வந்து விசாலமான மனப்பான்மை, விசாலமான நோக்கம், விசாலமான திருஷ்டி கோணம் போகணும் அது பார்க்கறதுக்கு. அதுதான் அவங்களுக்கு வந்து விசாலாட்சி, விஸ்வநாதர் ஓட ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு, அந்த காசியை புரிஞ்சிக்கிறதுக்கு விசால அக்ஷி வேணும். பாருங்க எல்லாம் ஒன்று, அதுதான் அதான் அந்த மக்கள் வந்து நாடி போனாங்க. அது ஒரு ஈர்ப்பு இருந்தது, அது மக்களுக்கு மக்கள் ஈர்ப்பு இருந்தது. இதெல்லாம் தான் காரணங்கள், இதெல்லாம் விஞ்ஞான ரீதியான காரணங்கள், அறிவியல் ரீதியான காரணங்கள், வெறும் கதைகள் மாத்திரம் இல்லை. ஒரு பக்கம் நம்பிக்கை, ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு அறிவியல் இருந்தது, ஒரு ஞானம் இருந்தது. அதனால தான் ஒரு ஈர்ப்பு இருக்கவே தான் போய் வணங்கி அனுபவித்த நம்ம. ஸோ நதியில் ஸ்நானம் பண்ணுறது, நீராடுறது, படித்துறையில் இறங்கி அழகு பார்க்கறது, நதியோட கங்கை நீர் அழகு பார்க்க, காத்தால் நம்ம வந்து புனித நீராடினா புத்துணர்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும் நம்மளுக்கு. அதோடு வழிபடுறது ஒன்று ஒன்று ஒரு ஆஸ்பெக்ட் சேர்ந்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பேசுகிறோம் நம்ம ஆங்கில வார்த்தை, அதுதான் உண்மையான டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் சேர்ந்து வந்து உணவு அந்த மாதிரி, அங்கே அந்த ஊரோட உணவு பண்ணங்கள்,
அதை பற்றி பேசியிருக்கார் இல்லையா, பாரதியார் பேசியிருக்கார் இல்லையா, என்னது கங்கை நதி கரை கோதுமை பண்டம் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி, ஸோ அது மாதிரி பேசுகிறது வேறு ஒன்று ஒன்று. நம்ம வந்து பல விதமான உணவு வழிமுறை, அங்கே இருக்க சங்கீதம், அங்கே இருக்க பட்டு சேலைகள், ஒன்று ஒன்று அங்கே இருக்க பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது தான் நம்ம வந்து போய்ட்டு. ஸோ மனிதன் போத் ஜெண்டர்ஸ், மனிதன் சொல்கிறேன் போத் ஜெண்டர்ஸ் சொல்கிறோம் நம்ம எல்லோரும் போய் பல ஊர் அந்த மாதிரி அனுபவிச்சு போகிற வழியில், போகிற வழியில் இருக்க ஊரெல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறோம், திரும்பி வரைச்சி அனுபவிச்சுட்டு வரோம். ஸோ அது வந்து ஒரு பிரயாணம் வந்து ஒரு ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தது இந்த மாதிரி பாரதேசத்தை சுற்றி பார்க்குறது. இந்த காசி வந்து ஒரு ஒரு கோல், ஒரு கோலாக வச்சுட்டு போயிருந்தாங்க. அது மாதிரி மீதி உயிரினங்களுக்கும் நம்ம ஹியூமன்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா நம்ம வந்து ஞானத்தையும் கொஞ்சம் நோக்கி போகிறோம் நம்ம. ஸோ இதுவும் கலந்துருக்கு. நீங்கள் காசி தமிழ் சங்கமத்துக்கு நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, அதில் நடந்த முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அங்கே எப்படி பார்க்கப்பட்டார்கள், அதுக்கேற்ற ஏற்பாடுகள், அந்த மாதிரியான அரசு எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தது, அதை பற்றி சொல்ல முடியுங்களா? எங்களுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து அதுக்கு அந்த பேஸ் ஃபண்டமெண்டல் புக்கு காசி தமிழ் சங்கம்ன்ற புக்கே அவங்களுக்கு எழுதுறதுக்கு எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த புக்கை வந்து ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி மூணு மொழியில் எழுதி கொடுத்தோம். அது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த புக்கை வந்து அந்த லான்ச் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் ஈவெண்ட் அதான் பண்ணார். இந்த புக்கு அந்த பேஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு அந்த வாய்ப்புக்கு. அப்புறம் அதை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, அங்கேயே போய் பேச வாய்ப்பு கிடச்சிது. இதில் நம்ம வந்து தமிழ்நாட்டிலே தமிழ் பற்றி பேசலாம், நம்ம தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் பற்றி பேசலாம். ஆனால் காசியில் போய் பேசுனா கேட்கறதுக்கு மக்கள் இருக்காங்களா? ஒன்று, இந்த காசி தமிழ் சங்கம் ப்ரோக்ராம் தினம் 30 நாளைக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கலை நடனம், இது ஒரு ஒரு விதமான பாரம்பரிய இதெல்லாம் போய் தமிழில் போய் ஒரு மாதம் நம்மளுக்கு மேடை கொடுத்து பேசுறதுக்கு, முழங்கிறதுக்கு, கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு காசியில், காசி மக்கள் இதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு, பீப்புள் டு பீப்புள் கனெக்டுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. ஸோ தி ஸ்டேஜ் ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட், தி ஸ்டேஜ் ஆஃப் தமிழ் ப்ரோக்ராம்ஸ், தி ஸ்டேஜ் ஆஃப் தமிழ் இஸ் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை ஸ்டேஜ், நம்மளுக்கு காசிலையும் ஸ்டேஜ் போட்டு காசிலும் அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்து பகிர்ந்துட்டு அதுதான் வந்து கல்ச்சரல் கனெக்ட். அதுதான் அதுதான் நம்ம இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய சம்பந்தம், ட்ரெடிஷ்னல் கனெக்ட், அதுதான் முக்கியமானது. அது வந்து வாயில் சொல்லலாம், புஸ்தகத்தை எழுதலாம், நிஜமாக செய்து காட்டணும்னா ஒரு மாதத்துக்கு மக்களுக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு கொண்டாடணும்னா இந்த காசி தமிழ் சங்கம் ப்ரோக்ராம் இப்போ நடந்தது நவம்பர் டிசம்பரில். அது வந்து ஒரு ரியல் லைவ் ஆக்ஷன் ப்ரோக்ராம் ஆஃப் கனெக்டிங் பீப்புள், கனெக்டிங் இந்தியா. அங்கே ஆக்சுவலாக இத்தனை ஜனங்கள் அங்கே போச்சு. ஒன்று வந்து ஸ்டேஜில் காசியில் இருக்கிற மக்கள் வந்து இவங்களை பேசுகிறதெல்லாம் கேட்குறது, அதெல்லாம் எழுத்தாளர் அந்த மாதிரி கலைஞர்கள் முக்கியப்பட்டவங்கள் வந்து அவங்க பேசுறது, அந்த வாய்ப்பு அதை கேட்குற வாய்ப்பு கிடைக்கிறது. சாமானிய மக்கள், ஏன்னா ஒரு ட்ரெயினில் இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் போவாங்கன்னா அத்தனை ஜனங்களும் அங்கே இருக்கிற சாமானிய ஜனங்களோட ஒன்றோடு ஒன்று கலந்து, ஒரு இப்போது ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு இல்லை ஒரு சாப்பாடு இடத்துல, இல்லை அவங்க தங்கியிருக்கிற விடுதியில் அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள கூட நிறைய இன்டர்சேஞ்ச் வருது, அண்ட் அவங்களுக்குள்ள சில வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஹிந்தி வார்த்தை கற்றுப்பாங்க, அவங்க கொஞ்சம் தமிழ் வார்த்தை கற்றுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ரொம்ப நன்னா அது பரிமளிச்சுது அந்த இடத்துல. நாங்கள் போச்சே பார்த்தோம் அங்கே, மொத்தம் யார் அங்கே எல்லாருமே அந்த அந்த ஒரு மாதத்துக்கு காசியில் எல்லாரும் வணக்கம் 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 தான் ஒருத்தர் ஒருத்தரை க்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கியமான இது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், அங்கே வந்து இவங்களை வரவழைக்கிறதுல வரவேற்கிறதுல இருந்த சந்தோஷம் நன்னாவே தெரிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாக தான் வரவேற்றாங்க. ஒரு ஒரு கோவத்தோட, ஐயோ இவங்க ஏன் வராங்க, இங்கே ஏன் நம்ம ஊருக்கு வராங்க, அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. எல்லோரும் வாங்க வாங்க நான் ஆசையாக கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு குணத்தை நம்ம சங்கம் லிட்ரேச்சர்லேயும் எழுதியிருக்கு. எப்படி காசி ஜனங்கள் வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே அவங்களுடைய குணம் என்னன்னாக்க, யார் வந்தாலும் அவங்க நகரத்துக்கு ரொம்ப அழகாக அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு கம்ஃபர்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குற அவங்க குணம் ரொம்ப சங்கம் டயத்துலேருந்தே இருக்குது. அண்ட் அது ரொம்ப அழகாக நமக்கு பார்க்க தெரிஞ்சுது.
இங்கே வந்து தமிழ்காரங்க நம்ப போச்சே, அவங்க வந்து இந்த வெல்கமிங் இதை வந்து அவ்வளோ அழகாக அதை ஒரு கிராட்டிஃபிகேஷனோட ஒரு 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 பெரிய வண்டரோட, ஆஹா இத்தனை பெரிய கோவில் நம்மளை இப்படி வரவேற்கிறாங்களே, நம்மளை இவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுறாங்களே, அந்த ஹாப்பினஸ் அண்ட் இத்தனை தூரம் நம்ம வந்திருக்கோமே. தமிழ்நாட்டிலேருந்து காசி போகிறது ஒரு ஜோக் இல்லை, ரொம்ப அத்தனை தூரம். அன்னைக்கெல்லாம் காசிக்கு போயிட்டு வந்தால் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், லைஃபோட அச்சீவ்மெண்ட். ஏன்னா கடைசி காலத்தில் தான் கிட்டத்தட்ட வரைச்சே போவாங்க, போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அதனால் தமிழர்களுக்கு காசினாக்க ஒரு தொலைவில் இருக்கிற அத்தனை தூரமான ஒரு கஷ்டமான ஒரு யாத்திரை. அதை வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சுலபமாக பண்ணலாம். ஒரு நாளைக்கு இன்றைக்கி சென்னையில் ஒரு ஏறினா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே காசியில் இறங்கிடுறோம். காசியில் இறங்கினோமா தங்கினோமா, தங்கிறதுக்கு அவ்வளோ ஹோட்டல்கள் இருக்குது, நம்ம ஆசிரமங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய விடுதிகள் இருக்குது தங்கிறதுக்கு, ஈஸியாக தங்கலாம், ஈஸியாக சாப்பாடு உணவு எல்லாம் கிடைக்கிறது, போய் கோவில் நல்லா சேவிக்கலாம், கோவிலில் நல்லா ஃபெசிலிட்டி எல்லாம் பெருசாக நல்லா பண்ணியிருக்காங்க, கங்கை நதியில் குளிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோ ஈஸியாக பண்ணது எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருந்தது. ஓஹோ வந்துட்டோமா நம்ம காசி, ஓஹோ சேவிச்சாச்சா நம்ம கடவுளை சேவிச்சாச்சா அங்கே, இந்த மாதிரி ஒரு இது காசி வந்தாச்சு நம்ம லைஃபோட அல்டிமேட் எல்லாரும் சொல்கிறது நம்ம இன்னைக்கு அச்சீவ் பண்ண அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் இலேஷன், அந்த ஜாய், அது ரொம்ப அழகாக தெரியறது. அண்ட் அது நமக்கே உணர்வாகிறது, நம்ம அங்கே போனால் நமக்கு ஒரு அந்த ஃபீலிங் வருது. திஸ் இஸ் வெரி நைஸ் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் இன்டர்சேஞ்ச் மூவ்மெண்ட் இது. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நம்ம வேறு வேறு மொழிகள் உடைகள் அணிஞ்சாலும் நம்ம எல்லாருமே ஒன்று தான், பாரதியார் 30 கோடி முகமுடையால் சிந்தனை ஒன்றுடையதான். ஆமாம், இவ்வளோ நல்லா விவரிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. தேங்க்யூ.